Hello? ரீஎன்ட்ரி பத்தி எனக்கு எனக்கண்ணே நான் ரீஎன்ட்ரி ஆகி ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. இந்த படத்துல விஷால் கூட எனக்கு கிடைச்சது வந்து இந்த நகைச்சுவையில வந்து ஹீரோ இல்லாம தனியா ரொம்ப நாள் சென்று ஹீரோக்கள் கூட சேர்ந்து நடிக்கல. நீ விஷால் கூட இந்த படத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. இந்த ஏரியா அவளை வந்து நான் ரீஎன்ட்ரி. நீங்க எந்த ரீஎன்ட்ரி கேக்குறீங்க சொல்லுங்க. அதாவது வடிவேலு இல்லைன்னா இந்த படமே எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. நடிச்சிருக்கவும் மாட்டேன் அப்படின்னு. இல்ல அந்த கதையில அப்படி வந்து அருமையான ஒரு ஒரு கதாபாத்திரம் இருந்தது. அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருட்டமா இருக்கு அண்ணன். இந்த கதை ரொம்ப அம்சம் அமைஞ்சிருக்குது அப்படின்னாரு. டைரக்டர் கதை கேட்டேன். கதையை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த கதையில வந்து அந்த நீங்க படம் பாக்குறப்ப தெரியும் அது எதனால அப்படி சொன்னாருங்கிறத நீங்க படத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். அவரு எனக்கு பழக்கம் கிடையாது. நான் அதிகமா பார்த்ததே கிடையாது. நான் பார்த்ததும் கிடையாது, பேசுனது கிடையாது. எனக்கு பழக்கம் இல்லை. அந்த 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 அவர் டாக்டர் அவர் ஏரியா வேற ஏரியா இருந்தது. அது இங்க போறான். அது லேடிஸ் சமாச்சாரம். அது கிடையாது. டாக்டர் பூத்ரி சைக்காட்டி டாக்டர். அந்த டாக்டர் இங்க வந்து என்ன பாடுபடுறாருங்கிறது தான் அதுல அந்த கதாபாத்திரம். ரொம்ப நாளைக்கு முன்னால சொல்லுங்க. ஜனங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாளா பொதுவாவே நம்ம கொஞ்ச நாளாவே நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப பல துயரங்களையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காவேரி பிரச்சனையில இருந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து மக்கள் யார்ட்டையும் வெளியே சொல்ல முடியல, பேச முடியல, என்னவும் செய்ய முடியல. இதுக்காகவே இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சாரு தயாரிப்பாளர். ரொம்ப விசாரி எல்லாம் நேரம் கலந்து நம்ம தள்ளி. ஏன்னா இந்த நேரத்தில் இது வந்து செய்ய முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் மக்கள் எல்லாம் எவ்வளவோ துயரங்களையும் துன்பங்களையும் ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம என்னடா செய்யறன்னு சொல்லி தயாரிப்பாளர் பயங்கர ஒரு ஒரு அந்த மனசு ரொம்ப அவரும் உடஞ்சிட்டாரு. என்ன பணம் காசுல போட்டு இது போக மக்கள் வேற ரொம்ப சிரமப்படுற நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த மக்களுடைய இறுக்கத்தையும் மக்களுடைய அந்த அதில் படுற கஷ்டத்தையும் கொஞ்சமாச்சும் உடைக்கிறதுக்கு தான் சரியான நேரம். கொஞ்சமாச்சும் மக்கள் சிரிக்கணும், சந்தோஷப்படணும். இந்த கதையும் இந்த நகை காமெடியும் இதில் ரொம்ப அழகாக கலந்து வந்தனால இந்த படத்தை இந்த 23 ரிலீஸ் பண்ணலான்ற அளவுக்கு எல்லாமே சேர்ந்து ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் எப்படின்னு சொல்ல முடியும். நானா சொன்னோம்னா அப்புறம் இது வந்து எல்லாம் எல்லாம் ஓவர் ரொம்ப கொழுப்பு வர வர உனக்கு அதை வேற ஒரு பத்திரிக்கை எழுதி வரும். அது தேவையில்லை. ஆனால் நான் யார ஒன்றுமே இல்லை. எனக்கு ஜனங்களை நம்ம எந்நேரம் சாகிற வரைக்கும் சிரிக்க வைக்கணும். அதுதான் நான் யார் மாதிரின்றது எனக்கு ரோல் மாடலே கிடையாதுண்ணே. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடம்புல யாராரோ எனக்கு தெரியாம வந்துட்டு போறாங்க. இப்போ செத்து போன ஆவியெல்லாம் உள்ள வருது. அவ்வளோதான் சொல்ல முடியும்ண்ணே. ரொம்ப 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 எல்லாரும் ரொம்ப ரசிக்கிற அளவுக்கு இந்த படம். அதே மாதிரி கதையும் அருமையான ஒரு கதை. இன்னைக்கு இருக்க கரண்டுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதையை அமைஞ்சு போச்சு. இந்த படம் தாமதம் ஆக 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 இந்த படத்துக்கு உள்ள அந்த கதைக்குள்ள மெருட்டு ஏறிட்டே இருக்கு. அந்த நாங்க பார்த்தோம் நாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணன் எனக்கு வந்து மொத்தம் 21 பேரை பிள்ளை. 5 மதினியா. 5 மதினியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு இருக்க ஒரு 20 பேரை பிள்ளை இருக்காங்க. அந்த கணக்கையும் கொண்டாங்க உள்ள. அந்த கணக்கெல்லாம் பார்த்தா தாத்தா வாங்கி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சுனே. பையன் பேர அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற எதுக்கு வாங்கினேன். ஒரே ஒரிஜினல் மீசையை வச்சு எந்த வருஷத்தையும் புல் பண்ண முடியாது. இப்ப மீசை இல்லாம இருக்கும்போது மீசையை மாத்தி மாத்தி வைக்கும் போது விக்கியை மாத்தி மாத்தி வைக்கணுங்கிற கட்டாயம் ஒரு கேரக்டருக்கு ஏற்படுது. அதனால அந்த
மீசிய வச்சு அந்த லுக்கிய ஒவ்வொரு படத்துக்கு மாத்தும் போது முகம் மாறுது. நடிக்கும்போது நீங்க மாட்டீங்க நடிகர் சங்கத்திலயும் விஷாலுக்கு வந்து ஆதரவா இருக்கீங்க, இப்பவும் விஷால் கூட வந்து நடிக்கீங்க, அவர் மேல அப்படி என்ன தனி பாசம்? இல்ல இல்ல, யார்கிட்டயும் மாட்டேன்னு சொல்ல கிடையாது. அந்த கதை செட் ஆகாது. நாலு சீன் செகண்ட் ஆப்ல நாலு சீன் வாங்கன்னு பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் மாட்டேன்னு சொன்ன காரணம் கேரக்டர் கம்மியா இருந்ததுனால. லிங்காங்கிற படத்தை கூட ரஜினி சார் படத்தை கூட என்னை கூப்பிட்டப்ப அது கம்மியா இருந்துச்சு. அந்த செகண்ட் ஆப்ல வந்து ஒரு நாலஞ்சு சீன் தான். நம்ம குறைவா இருக்கும் போது மக்களை போய் நம்ம வடிவமே அவ்வளவுதான் வர்றான் ஏமாத்துற மாதிரி ஆயிடக்கூடாதுல. த்ரௌட்டா எல்லா படங்களையும் முழுசா இருந்தா தான் மக்களுக்கு ரொம்ப இதா இருக்குன்ற காட்டி தான். ரெண்டாவது கேள்வி நீங்க கேட்ட வேண்டி, இந்த சந்தர்ப்பத்துல வந்து என்ன கேட்டீங்க? நடிகர் சங்கத்திலயும் அவர் வலதுகையா இருக்கீங்க, இப்பவும் அவர் படத்துல தான் காமெடி தான் நடிக்கீங்க. அந்த நடிகர் சங்கத்துக்கு ஏன் வலதுகையா இருந்தீங்கன்னு கேக்குற மாதிரியே இருக்குது. நடிகருக்குள்ள இருக்க ஒற்றுமை அது அது வந்து தவறான விஷயம் இல்லை. ஒரு அழகான ஒரு ஒரு அற்புதமான ஒரு யுத்தத்தில் இறங்கினார் அவர். அந்த யுத்தத்துக்கு எல்லாரும் கை எல்லாரும் கை கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு. அதில் ரொம்ப தர்மம் இருந்துச்சு, நியாயம் இருந்துச்சு, நேர்மை இருந்துச்சு, கொஞ்சம் கூட பொய் இல்லை. அதாவது இன்னைக்கு இருக்க இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ இருக்க பிள்ளைலாம் சேர்ந்து இதை கண்டிப்பாக இந்த நடிகர் சங்க பிரச்சனையை என்ன என்ன கனவுங்கிறோமோ அதை நிச்சயம் நிறைவேற்றக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கு. ஆனால் அது இல்லை முதல்ல. அது இல்லாதனால தான் நாங்கள் இதில் ரொம்ப எல்லாருமா சேர்ந்தது. ஒன்று கிட்டத்தட்ட அரைக்கிணற தாண்டிட்டான். இன்னும் கல் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பூரா பிடிச்சி பிடிச்சி ஒரு பெரிய மூட்டையில் சாக்க முடியல எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எதுவும் செய்ய முடியாது. இது பெரிய சக்ஸஸ் தான். இதுக்கப்புறம் தான் இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குறப்போ எல்லா விஷயமும் வெற்றியாகவே இருக்கு. அதில் இந்த படம் வந்து இது மூணாவது வெற்றி. பேர் அட்ராக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கத்தி சண்டைன்னு வச்சோம். இது கத்தி சண்டை இல்லை, ஒரு புத்தி சண்டை. இது ஹீரோ வந்து வில்லன்களை எப்படி புத்தி கூர்மையால் வெல்றாருன்றத கதை. அதுக்கு கத்தி சண்டைன்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன் பேர் வச்சோம். அதான் கத்தி சண்டையும் இல்லை, கத்திர சண்டையும் இல்லை. இது ஒரு புத்தி சண்டை சார். இது அதுக்காக வச்சேன். இருக்கிறதே மூணு பேர். ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வடிவேலனை அண்ட் சூரி ஒரே போட்டோகிராஃபில் இடம்பெறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எனக்கு 10 வருஷம் கழிச்சு வடிவேல் அண்ணாவோட அந்த போட்டோல நிற்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது. ஸோ நான் தான் சுராஜ் சார் சொன்னேன், நான் வெளியில போய் கேள்விப்படுற விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம ப்ரமோஷன்லயும் சேர்த்துக்கணும். வெளியில என்ன கேள்விப்படுறோம்னா எப்போ வருது இந்த படம் ரிலீஸ், வடிவேல் அண்ணாங் இந்த பிலிம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். அதான் சுராஜ் சார் சொன்னேன், அதுதான் எதிர்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா போஸ்டர்லயும் சரி எல்லா வகையிலயும் வடிவேலனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அது காட்டணும். ஏன்னா அவரோட கெட்டப் வந்து இந்த படத்துல அதுதான் ஹைலைட். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட், அவரோட ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க பார்த்த உடனே எல்லாரும் கைத்தட்டிடுவாங்க, எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஸோ த பெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் என்னன்றது வி வாண்ட் டு ப்ரொஜெக்ட் இந்த ப்ரொமோஷன். சூரியெல்லாம் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. சூரிய இப்போ தேனியில் இருக்காப்புல உதயோட படம் ஷூட்டிங் நினைக்கிறேன். அப்போ அந்த ஏன்னா இது திடீர் திடீர்னு வைக்கிற ஒரு விஷயம். இப்போ 23rd ரிலீஸ் நாங்கள் பிளான் பண்ணல சார்.
जनवरी प्रमोशनल इंक्लूडिंग तमना तमना कूड वर बट सडन प्रीपोन आनवे पड़पिड़े इनके नानू कैनसल पड़े शूटिंग प्रेस मीट सो सूर्य अवटोर वर मुड़े मतबड़ी देर नथिंग नंदगोपाल सर इनकेश सर यूजल 80s 90s फर्स्ट डे फर्स्ट शो एल पड़ों पाक माउथ पब्लिसिटी विडुद्ध सवारी एल उद पड़ नाबद कोदा पड़ नाइना पापा आना इमय कालमा त्रेरंग वो आटो वो पार्क पड़कूड़ा और तड़ पटर अदा ना जयकुमार सर कट कटर्स தமிழ்நாட்டுல இன்க்ளூடிங் சிட்டில எல்லா தியேட்டர்ஸ்க்கும் அந்த ஒரு ரிக்வெஸ்ட் வெச்சு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் மறுபடி அனுமதி கொடுத்து அவங்க வந்து ஆட்டோவை வந்து பார்க் பண்ணக்கூடிய ஒரு அனுமதி கொடுத்து ஏன்னா அவங்க தான் அவங்க குடும்பத்தோட படம் பார்க்கறதும் சரி அவங்களும் மார்னிங் ஷோ அந்த மார்னிங் ஷோ வந்து எல்லாரும் மோஸ்ட்லி ஆல் ஆட்டோ டிரைவர்ஸ் கம் டு வாட்ச் த ஃபிலிம் அது இல்லாம போகுது அவரே சொல்றாரு அந்த ஆட்டோ டிரைவர் இப்பெல்லாம் நாங்க பாக்குறது இல்லை முதல் நாள் முதல் ஷோ ஏன்னா எங்க ஆட்டோவே விட மாட்டேங்கிறாங்க காம்ப்ளெக்ஸ்க்குள்ள சோ அதுதான் நான் வந்து ஒரு முயற்சியா நான் ஜெயக்குமார் சார் கிட்டயும் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் நண்பர்கள் தியேட்டர் ஓனர்ஸ் கிட்டயும் நாங்க கேட்க போறோம் இது ஒரு ரிக்வெஸ்டா ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து தயவுசெய்து அனுமதி கொடுங்க உள்ள வந்து பார்க் பண்ணி போய் படம் பார்க்கிறது சோ இந்த படம் மூலமா முயற்சி பண்றோம் இப்போ அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் உங்களுக்கு ஒரு சொந்த அனுபவம் நிறைய இருக்கும் உங்க பாணியில கலகலமா அந்த படத்தை இந்த படத்தை அனுபவத்தை சொன்னீங்கன்னா பணம் கடத்துறது அந்த படத்தோட நாட்டு அப்படிங்காங்க இன்னைக்கு மக்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் எப்படி கடத்துறாங்க என்ன எல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் பாதிப்புல எப்படி இருக்குது உங்க அனுபவம் எப்படி இருக்கு இந்த இந்த கதையில இருந்து உங்க கதை வெளியே போகுது அது உங்க சொந்த கதை எப்படி இருக்கு இந்த கதையை மட்டும் பச்சோமே அந்த கதை நம்மளுக்கு அது அரசியல் சம்பந்தப்பட்டது அது இல்லையா அப்ப என்ன மக்கள் மத்தியில நான் ரன்னிங்லயே இருக்கேன் பாருங்க இடைவெளியே இல்லைங்கிறது இதுல தெரியுதுல்லண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது இன்னும் நாளாக நாளாக அதிகமாகிட்டே இருக்கு அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும் இந்த படம் மூலியமா இன்னும் தாறுமாறா வரப்போகுது நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு இந்த படத்துல ஜோடி இவருதான் ஹீரோ தான் ஜோடி இதுல அவர் ஜோடி இவரு இவங்க ரெண்டு பேரும் கூட போய் கடந்து மல்லு கட்டுறது இதுதான் வடிவேலு சார் என்னன்னா இப்ப தமிழ்நாட்டு ஜனங்கள் எல்லாம் வந்து இந்த வர்தா புயல் இந்த பணம் பிரச்சனைகள்லாம் ரொம்ப சிக்கி ரொம்ப கவலையோடு இருக்காங்க அந்த வர்தா புயலை விரட்டிட்டு ஜனங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த வைகை புயலை எடுத்து வந்திருக்கிறோம் ரெண்டாவது என்னன்னா வடிவேலான கூட நான் ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறேன் வடிவேலான கிட்ட ஒர்க் பண்றது என்னன்னு சொன்னா ஒரு இந்த அளவுக்கு அவர் காமெடியில பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்காருன்னா ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் அவர் அவரை வந்து ஒரு அதான் சொல்றேன் அவரை வந்து அவர் ஒரு பென்சு கார் மாதிரி அவர் அவரை கரெக்டான டிரைவர் ஓட்டலன்னா வண்டியும் போயிடும் டிரைவரும் ஓட தெரியாம போயிடும் அவரை முதல் திருப்திப்படுத்தவே முடியாது அவரை அவர் என்ன சொன்னாலும் அது அந்த படத்துல பேசிட்டேன் அந்த படத்துல பேசிட்டேன் அந்த படத்துல பேசணும்னு பார்த்தா யோசிச்சு பார்த்தா அவர் எல்லா டைலாக்கும் பேசியிருக்காரு அப்புறம் என்ன பண்ணு புதுசா டைலாக் பிடிச்சி அவருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு எந்த டைலாக் எடுத்தாலும் அவர் பேசியிருக்காரு அதனால அவரு ரொம்ப வந்து நைட்டு ஒரு சீன் பேசிட்டாருன்னா நைட் யோசிச்சுட்டு காலையில வந்து சொல்லுவாரு பங்கஜாத ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் மாத்தி எடுத்துடலாம் அது அந்த படத்துல பேசியிருக்கேன் அப்படின்னாரு பங்கஜாத மறந்துட்டு இருப்பாங்க கேட்கவே மாட்டாரு சூரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தம்பி இந்த படத்துல வடிவேலு கூட நடிக்கிறது அவர் ஒரு பாக்கியமா நினைச்சாரு ஆனா இந்த படத்துல வடிவேலு நடிக்கிறாரு அவர் ஒரு பெரிய ஜாம்புவான் நான் வந்து ஓரளவுக்காவது இந்த படத்துல தெரியணும் அப்படின்னாரு இல்ல இல்ல சூரியன் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க இருப்பீங்க
செகண்ட் ஹாஃப் பங்காளி இருப்பார் அப்படின்னு சொன்னேன். சூரிக்கு வந்து இதை வந்து எந்த விதமான ஈகோவும் இல்லை, ஈகோவும் இல்லை அவருக்கு. அவர் வந்து வடிவேலனும் சூரியம் நடிக்கிறது இருக்கு இல்லைங்க, அது வந்து ஒரு நிறைய ஒரு இறைந்து நடிக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து நம்ம படம் மூலயமா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரே படத்துல வடிவேலு சூரி இணைந்து நடிக்கிறாங்கன்றது இல்ல பங்காளி இந்த படத்தோட டைலாக் இல்ல, நீங்க எந்த அவர் இல்லாம பேஸ்புக்கே இல்லாம இருக்க நிறைய டைலாக் இருக்கு இந்த படத்துல. அவரு ஃபேஸ்புக்கு பேப்பர் தினகரன்ல தனியா ஒரு எடிஷனே போட்டிருக்காங்க, என்ன நடந்தாலும் அது வடிவேலு போட்டு சும்மா கிஸ் குடுக்கற தப்பு இல்லம்மா, பார்த்துமா பிள்ளை ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா பிள்ளை சௌரியம் ஆயிரும் அப்படின்னு தூக்கி போட்டே மிதிச்சிருவோம். நீ நீ டாக்டரா நீ யாரு நீ அப்படின்னு சொன்னம்மா, ட்ரீட்மெண்ட் தானம்மா, படம் பூரா ட்ரீட்மெண்ட் தானம்மா, ட்ரீட்மெண்ட் இப்படியே சொல்றதா வேலை. இது மாதிரி வந்து நிறைய வெரைட்டி உள்ள இருக்குது, அது கதையோட வரப்ப கொஞ்சம் சுகமா இருக்கு. நான் நடிச்ச படத்தை கேக்குறீங்க வேணான்னு கதையில ஆளே இல்லைங்க போது அது எத்தனைய சொல்றது நம்ம. அதுக்கடுத்துல ஒரு 100-150 படத்தை வேணான் இருப்பேன் மொத்த கணக்கு சொல்றீங்களா, அந்த சினிமால இருந்தா இப்ப இடையில இடையில ஓட்டத்துல ஒரு 10-30 படம் வேணான் நெருங்கி வருது ரிலீஸ்க்கு அப்படின்னு பாப்போம். இவரோட மோதனும் அவரோட மோதனும் என்னைக்குமே பூஜை போட்டது இல்ல, தேங்காய் வாங்கினது இல்ல, இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் மோதனும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணல, அந்த தேதிக்கு படம். இப்ப நாங்க இன்னொரு தயாரிப்பாளர் எப்படி அவரோட படம் கரெக்டான தேதிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரோ அதே மாதிரிதான் நாங்களும் ஆசைப்படுவோம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் பொங்கல் வடிவேலனை வச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்களா, இப்ப கேள்வி கேட்டார் இவ்வளோ அதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்துல வந்து எப்படி படம் பார்க்க வருவாங்கன்னு. அதேதான் எங்களுக்கும் தோணுச்சு நவம்பர் மாசத்துல வடிவேலனை வந்து அந்த அவ்வளோ சுவாரஸ்யமா வந்திருக்கு படம், அந்த அந்த வாய்ப்பை வந்து சும்மா ஒரு சாதாரண டேட்ல ரிலீஸ் பண்ணி அது இழக்க கூடாது, எல்லாருக்கும் போய் சேரணும், அதுதான் ஒரு நோக்கம். ஸோ பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணா டெஃபினட்டா வந்து ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஃபெஸ்டிவல்னா 5 நாள் விடுமுறை கண்டினியூஸா வருதுனால எல்லாரும் போய் தியேட்டர் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம வீட்டுல என்ன நடக்குதோ அதுதான் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான், ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அது பொங்கல் நோக்கி பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு விண்டோ ஓபன் ஆச்சு டிசம்பர் 23, உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு ஒரு திரைப்படம் தள்ளி போனதுனால எங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் இப்போ 23rd இருந்து ஜனவரி 5th வரைக்கும் விடுமுறைகள் இருக்கு, ஸ்கூல்ஸும் சரி காலேஜும் சரி. இந்த நேரத்துல வடிவேலனை நடிச்ச அந்த அந்த படம் வந்து கரெக்டா போய் எல்லாருக்கும் சேரும்னு நம்பிக்கையில பண்ணும். பட் மத்தபடி இந்த இவரோட மோதனம் அவரோட மோதனம் ஒரு நாள் கூட யோசிச்சது இல்ல, அது இட்ஸ் நெவர் கம் அக்ராஸ். உங்க படத்தை எத்தனை தடவை டிவியில பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குது, மீம்ஸ் பேப்பர் எத்தனை தடவை பார்த்தாலும் இதா இருக்கு. இன்னைக்கு விழுந்து விழுந்து தியேட்டர்ல வந்து சீட்டு மூலமா சலிக்குது உங்க காமெடி, இந்த சக்சஸ்க்கு என்ன காரணம் நினைக்கீங்க, யாரெல்லாம் காரணம்? ரொம்ப கடுமையா அதை பத்தி ரொம்ப அதிகமா என் நேரமும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பேன், அதிகமா மற்ற புறணியெல்லாம் ரொம்ப பேசுறது கிடையாது. பூராமே வந்து நகைச்சுவை சம்பந்தப்பட்ட விஷயம் என்னென்ன இருக்கோ அதை பத்தி எந்த நேரமும் அதை பத்தியும் பேசுறது. இப்ப கூட வந்து சிவலிங்கா படத்துக்கிட்ட டப்பிங் போயிட்டு வந்தேன், அதுல ஏதாவது விட்டு போன டப்பியும் பேசி முடிச்சு 2-3 நாள் ஆச்சு, ஆனா அதுல விட்டு போன காட்சியில அப்பப்ப எங்கெங்க யோசிக்கிறோமோ போய் 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 அங்க பதிய வச்சுட்டு வந்துடுறது. கடின உழைப்பு இருந்தாவே எப்பயுமே நம்மளுக்கு வெற்றி பக்கத்துலயே இருக்கணும், அது சரியா அதை வந்து இன்வால்வ்மெண்ட் யாருக்குமே அந்தந்த தொழில் இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா அது வந்து சக்சஸ் வாய்ப்பு இல்லை, அந்த இடத்த பிடிக்க முடியாது. புலிகேசி 2nd புலிகேசி சங்கர் சார் பிடிச்சது சிம்பு தான், அதான் ஹீரோ பண்ண ஹீரோ பண்ற படம்.
कटे मुड़ल ना सोल रहा है एफएमएस मत टोटल कटती पाती सेंटर वर्ल्ड रिलीस करेक्टान और टाइम रिलीस पड़े पड़ते मेपे और पड़म एंटरटेनमेंटा मीनू नहीं थैंक्स।